வெல் சோ இப்ப இந்த ஒயிட் கவுச்ல என் கூட யாரு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஒரு நேர்ல பாக்குறதுக்கு ரைட்டர், ப்ரொடியூசர், கிரியேட்டர், ஆக்டர், இப்படி பல பரிமாணங்கள்ல வந்து அவர் வித்தையை வந்து இறக்குனவர். அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இல்லாம அதை எக்ஸிக்யூட் பண்ணவர் அப்படின்னு சொல்லலாம். ஒத்த சிறப்பாகட்டும், இரவு நிழல் ஆகட்டும், இந்த மாதிரி படங்களை கொடுத்த நம்ம சின்ன பழுவேட்டரையர் இப்ப நான் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. ஹலோ சார், வெல்கம் டு விகடன் அவார்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? வணக்கம் விகடனுக்கு, என்னுடைய வணக்கம். நீங்க காட்டும் போது இந்த கவுச்சில நீங்க போட்டு என்ன சொல்றதுங்க, எப்பவுமே ஸ்மார்ட்டா இருக்கிறவன போய் நீங்க இப்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்னு கேட்டா கேள்வியே தப்பா இருக்கு. ஆமா, ஆல்வேஸ் ஸ்மார்ட் சார் நம்ம. சோ விகடன் அவார்ட்ஸ் வந்திருக்கீங்க, அதாவது விகடன் அவார்ட்ஸ் பத்தி ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப கூட எனக்கு போட்டோல வந்து விகடன் தாத்தாவை நான் தொட்டு கும்பிட்டு வந்தேன். அது யாரா செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவ்வளவு பெரிய மரியாதை விகடன் மேல. நிஜமாவே எனக்கு விகடன் மேல மிகப்பெரிய மரியாதை. ஏன்னா என்னுடைய முதல் படத்துக்கு மிகப்பெரிய ரெட் கார்பெட் வெல்கம் எல்லாம் அவங்கதான் கொடுத்தாங்க. ஒரு முதல் படத்துக்கு ஒரு முதல் பட டைரக்டருக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய வெல்கம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சோ அதனால அந்த மரியாதை எனக்கு எப்பவுமே இருக்கும். அந்த மரியாதையோட தான் நான் இங்க வந்திருக்கேன். பிளஷர் சார், சோ ஹாப்பி. உங்களோட டைம் நிறைய எடுக்காம ஒரு சின்ன கேம் வந்து உங்களுக்காக நான் வச்சிருக்கேன் சார். என்னன்னா, இப்போ ரீசெண்டா வந்த படங்கள்ல இருந்து குட்டி குட்டி டைலாக்ஸ் இருக்கு, அதை பார்க்கும் போது இல்ல யாருக்கு சொல்லலாம் இல்ல என்ன தோணுதோ அதை வந்து நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து தலைவரே தலைவரே தலைவரே, இதை வந்து யாருக்கு சொல்லலாம் சார்? ரஜினி சார். ரஜினி சார் தான் தலைவர்னா ரஜினி தான், சூப்பர் ஸ்டார்னா தலைவர் தான். தலைவர் தான், ஓகே. சோ அடுத்து நான் யாருன்னு நிரூபிக்கிற நேரம்டா இது. இது வந்து யாருக்கு சொல்லலாம் சார்? இது என்ன பார்த்து நானே சொல்லிக்கிற ஒரு விஷயம். ஆமா, ஓகே. நான் யாரும் நிரூபிக்கிற நேரம்ங்கிறது இந்நேரமும் வரும், என் நேரமும் வரும். எனக்கு நம்ம எத்தனை தடவை ஒரு பெரிய சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சா கூட மறுபடியும் மறுபடியும் அந்த சேலஞ்ச் தேவைப்படுது நமக்கு. இப்ப நான் வந்து ஒத்த செருப்புல எனக்கு விருது கிடைச்சது, பட் இரவு நேரில் மறுபடியும் விருது கிடைக்கிறதுக்கு நான் போராடுறேன். மறுபடியும் இன்னொரு தடவை விருது கிடைக்கிறதுக்கு மறுபடியும் நம்ம போராடுவோம். அதனால நான் நிரூபிக்கிற நேரம் வந்துட்டே இருக்கும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? எனக்கு யாராவது ஜோக் காட்டினா நல்லா இருக்கும்னு தோணும். இப்போ ஏதாவது நான் வந்து காமெடியா பேசணும்னு வரும்போது இல்ல, எனக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் காமெடி கிடைச்சா நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு நான் வந்து விகடனை தான் பார்ப்பேன். சீரியஸா? பஸ் ஜோக்னாவே விகடன் தான், வேற எந்த பத்திரிகையும் இல்லாத அளவுக்கு. இன்னும் சொல்ல போனா அட்டப்படத்திலேயே ஜோக் போடுற ஒரே பத்திரிகை வந்து விகடன் தான். அதனால என்ன ஜோக் காட்டுறீங்களான்றது நான் வந்து விகடனை பார்த்தேன் கேட்பேன். ஓகே சார், ஓகே. ஸோ அதாவது சொன்ன மாதிரி நான் ஓப்பனிங்லேயே சொன்னேன், நம்ம ஒத்த செருப்பு ஆகட்டும் இல்லைன்னா வந்து இரவு நிழல் ஆகட்டும், ஒன் ஷார்ட் மூவியா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. அடுத்து வந்து உங்க மைண்ட்ல ஏதாவது இருக்கா, அதை பத்தி ஷேர் பண்ணலாமா, இந்த மாதிரி நான் பெருசா பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி? நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. போன வாரத்துல எங்கிட்ட கதை கேட்ட ஒருத்தர், இந்த வாரம் வரும்போது நான் வேற ஒரு கதை சொன்னேன். என்னங்க வாரம் வாரம் கதை சொல்றீங்க? வாரம் வாரம் விகடன் தான் வருமா என்ன? ஏன் கதை சொல்லக்கூடாதா என்ன? அந்த மாதிரி ஒரு ஒரு வாரமும் நான் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன். எந்த கதையை நான் படமாக்க போறேன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு டார்க் வெப்ங்கிற ஒரு படம், புதிய பாதை பார்ட் 2, அது பண்றதுக்காக இருக்கேன். ஓகே, ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மர் இப்ப நம்ம கூட இந்த ஒயிட் கவுச்ல இருக்காங்க. ஒரு அவரை வந்து அவருடைய ஆக்டிங்கை பார்த்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, இம்ப்ரெஸ் ஆயிருக்கும், இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கும் இப்படி நிறைய சொல்லலாம். ஆக்டர் பசுபதி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. விகடன் அவார்ட்ஸ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் சார்பாட்டா, இப்போ உங்களை பார்த்து நிறைய மீம்ஸ், அந்த படத்தை சார்ந்த மீம்ஸ் நிறைய வந்தது, அதுக்கப்புறம் வந்து பெருசா பேசப்பட்டுச்சு, அந்த மீம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்களா சார்? உங்களுக்காக சத்யா வழங்கக்கூடிய, சத்யா ஏசி வழங்கக்கூடிய ஒரு அழகான gift hamper sir kudukalam venama appdi sir illa sir ungalku dhaan. Thank you so much for being here. Interview ke interview ah abindra maadhiri enak munadi vande orthar ukandirukkaru. So ivar vande RJ nu solradha illa iyakkunar nu solradha nadigar nu solradha ipdi ella parimanathilum vande oru kalakku kalakitte pe munadi ukandirukkaru. RJ Balaji avargal, hi, vanakkam, eppdi irkinga? Vanakkam, romba nalla irukke. Thank you so much. Thank you. Unga satta romba alaga irukku sir. Thank you. அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்தது.
அதுக்கும் இதுக்குமான எக்ஸ்பீரியன்ஸ் ஜர்னி. ஜர்னினா எனக்கு ஆனந்த விகடன் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் வந்து வெறும்னே அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நான் 30 வருஷமா நான் வந்து தமிழ் எப்போ எழுத படிக்க எனக்கு தெரியுமோ அப்போலேருந்து நான் விகடன் படிக்கிறேன். எல்லா வாரமும் இப்போவும் எங்கள் வீட்டில் நாங்கள் வாங்குகிறோம். ஸோ நிறையா எனக்கு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணது, நிறையா விஷயங்கள் சின்ன வயசில் நான் கற்றுக்கிட்டதெல்லாம் வந்து விகடனும் படித்ததுனால. அதாவது நான் விகடன் மூலியமாக மட்டும் இல்லாமல் நிறையா புக் படிப்பேன். அதில் எங்கள் வீட்டில் முக்கியமானது வந்து ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், அப்போ ஜூனியர் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பேப்பர் விகடனில் ஒன்று விட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விகடனோட சம்மந்தப்பட்டது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆனந்த விகடனோட ஃபர்ஸ்ட் அவார்டு நான் ஹோஸ்ட் பண்ணேன் முதல் முதல் அவங்க நடத்தும்போது. அண்ட் எனக்கு முதல் முதல் கிடைச்ச பெரிய ரெக்கக்னிஷனும் விகடன் அவார்ட்ஸ் தான் 2010. ஸோ அதுலேருந்து ஐ காட் 4 awards. ஸோ அந்த விதத்தில் எல்லா விதத்துலையுமே விகடன் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. வெரி குட். ஸோ விகடன் நிறைய படிச்சதான் சொன்னீங்க இல்லையா, ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு, ஏதாவது ஜோக்கோ இல்லை ஏதாவது ஒரு கண்டென்ட்டோ? சூப்பர் ஸ்டார் பற்றின ஒரு ஆர்டிக்கல் நினைக்கிறேன், அது வந்து 1999-2000 அந்த டைம்ல எப்போ வந்தது நினைக்கிறேன், இயர் ஞாபகம் இல்லை. அதுல லாஸ்ட் லைன் வந்து என்ன இருக்குன்னா, ரஜினியாய் இருப்பதன் கஷ்டம் ரஜினிக்கு தான் தெரியும்னு இருக்கும். எனக்கு வந்து அது ரொம்ப மனசுல ஆழமா இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அதோட ரொம்ப டீப்பா இருக்கும். அது மாதிரி நான் நிறைய விஷயம் விகடன்ல படிச்சிருக்கேன். எனக்கு ஹாய் மதன் கேள்வி பதில் வரும், அது வந்து மதன் சார் வந்து க்வெஸ்சன் ஆன்சர் எழுதுவாரு. அதுக்கப்புறம் வந்து வந்தார்கள் வென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஹிஸ்டாரிக்கல் ஒரு சீரிஸும் எழுதினார். ஸோ இது எல்லாமே நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிருக்கேன். சூப்பர் பெர்ஃபெக்ட். வரலாற்றை புரட்டி பாட்ட மாதிரி ஆயிடுச்சு சார், எங்கேயோ போயிட்டு வந்துட்டேன் நானே. ஓகே, உங்களுக்கான குயிக் க்வெஸ்சன்ஸ் என்னன்னு பாத்திரலாம். ஸோ நீங்க வாங்கணும்னு நினைக்கிற ஒரு அவார்ட்? எல்லா அவார்டுமே தான், எல்லா அவார்டும் வாங்கணும். ஒரு படம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, டைரக்ட் பண்றோம்னா அந்த படத்துல வேலை பண்ண எல்லாருமே அவார்ட் வாங்கணும் அப்படின்றது எனக்கு ஆசையா இருக்கும். நான் ஆனா அவார்ட் படம் எடுக்கிறது இல்லை. எனக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படம், நல்ல ஜனரஞ்சகமா இருக்கிற படம் வந்து மக்களுக்கு பிடிச்சதுன்னா போதும். அவார்டு வந்துனா அது போனஸ், அதனால அவார்டு கிடைச்சதுன்னா நான் போனஸா பாப்பேனே தவிர போனஸ்க்காக யாருமே வேலை பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த எல்லா அவார்டும் கிடைச்சதுன்னா ஹாப்பி, பட் ஆனா அவார்டுக்காக நான் எதுவுமே பண்ண மாட்டேன். பாலாஜிக்கு இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் ஃபியர் இருங்க, இவ்வளவு டப்புன்னு ஆக்சுவலா இல்ல, ஆக்சுவலா எனக்கு பயம்லாம் இல்ல. ஏன்னா இது வந்து ஒரு கத்துக்கிற ப்ராசஸ்ன்றதுனால நான் தைரியமா பண்றேன், எனக்கு பயம் இல்ல அவ்வளவா. நான் சாடுறது உங்க அம்மாக்கே தெரியாத விஷயம். நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எங்க அம்மா நினைச்சு நிறைய பேர் நான் லவ் பண்ணிருக்கேன். சோ அது எங்க அம்மாக்கே தெரியாது. இப்போ எத்தனை, அது ஒரு 11th 12th அந்த ரேஞ்ச்ல? அந்த டைம்ல தான். ஓகே ஓகே. உங்களுடைய வர்ஸ்ட் ஹாபிட்? கோவம் வரும் நிறைய. நிறைய நிறைய கோவம் வரும். ஆமா, நிறைய கோவம் வரும். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி லேட் பண்ணுங்களா? ஐயோ சாரி சார். சோ என்னோட இந்த குயிக் கேள்விகளை வந்து நீங்க இவ்வளவு நேரம் பேர் பண்ணதுக்காக உங்களுக்காக நான் ஒரு gift வச்சிருக்கேன் சார். சூப்பர். இந்த கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு கிஃப்ட்டும் கொடுக்க சொல்லிருக்காங்கன்னா, ஓ சத்யா என்றாலே, சத்யா என்றால் சந்தோஷம் அதிலேயோ, சத்யாவின் ஆஃபர் என்றென்றும் சூப்பர். கரெக்ட், பெர்ஃபெக்ட் சார். சத்யா ஏசி வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் சார், சம வெயிட்டா இருக்கு. ஸ்டெபிலைசர் தான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி ஆனந்த விகடன், தேங்க் யூ. தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2020, 2021, 2022, powered by the Chennai Silks Nippon Paint BGP Marine Kingdom. சோ நான் உங்களோட தர்ஷன் சுந்தரம். இன்னைக்கு நம்ம ஆனந்த விகடனோட சினிமா விருதுகள்ல ரெட் கார்பெட் நின்னுட்டு இருக்கோம். சோ நிறைய விஷயங்கள் ரெட் கார்பெட்ல நடக்க போது, நிறைய செலிபிரிட்டிஸ் வர போறாங்க, அவார்ட் வின்னர்ஸ், பிரசன்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நம்மளோட ரெட் கார்பெட் நடக்க போது. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா?